வணக்கம். இது இந்தி சிக்ஷா தமிழ் தங்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பரீட்சையா சென்னை சிலபஸ் பாடம் 4 லெசன் 4 பாட்னா பாடம்னு உங்களுக்கு தெரியும். முரளி கிதாப் தே ரஹா ஹை, முரளி கிதாப் தே ரஹா ஹை, முரளி புத்தகம் தந்து கொண்டிருக்கிறான், கொடுத்து கொண்டிருக்கிறான். இது கண்டினியூஸ் டென்ஸ், இது வந்து தொடர்வினை. கொண்டு, எடுத்துக்கொண்டு, வந்து கொண்டு, போய்கொண்டு என்று முடியக்கூடிய தொடர்வினை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடியது தான். முரளி புத்தகம் கொடுத்துட்ருக்காரு, பக்கத்தில் அவே வாங்கிட்டிருக்கான். முரளி கிதாப் தே ரகாகை, முரளி கிதாப் தே ரகாகை புத்தகம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். முரளி கிதாப், முரளி விமலா கோ கிதாப் தே ரகாகை, முரளி யாருக்கு புத்தகம் கொடுக்குறான், விமலாவுக்கு. முரளி விமலாவுக்கு புத்தகம் தந்து கொண்டு இருக்கிறான். விமலா கிதாப் லே ரகிகை, லே ரகிகை, விமலா புத்தகம் வாங்கி கொண்டிருக்கிறாள். லேனானா வாங்குதல், எடுத்தல், இது போல வரும். விமலா முரளி சே கிதாப் லே ரகிகை, விமலா முரளியிடம் இருந்து புத்தகம் வாங்கி கொண்டு இருக்கிறாள். விமலா முரளியிடம் இருந்து புத்தகம் வாங்கி கொண்டு இருக்கிறாள். இதில் தேனா அப்படின்னா தருதல், லேனானா பெறுதல், கொடுத்தல், வாங்குதல். அடுத்து இப்போ இதில் அதே தான், முரளி கிதாப் தேரகாகை, முரளி விமலா கோ கிதாப் தேரகாகை, விமலா கிதாப் லே ரகிகை, விமலா முரளி சே கிதாப் லே ரகி ஹை. இந்த ரஹா ஹை ரகிகை, ரஹா ஹை அப்படிங்கிறது ஆண்பால், இது மேஸ்குலைன் ஜெண்டரில் வருது. ஃபெமினைன் ஜெண்டரில் வரக்கூடியது ரஹி, அது பெண்பாளுக்கு ரஹின்னு முடியும். லே ரஹி ஹை, முரளி கிதாப் தே ரஹாஹை, முரளி புத்தகம் கொடுத்து கொண்டிருக்கிறான், தந்து கொண்டிருக்கிறான். முரளி யாருக்கு தந்துக்கிட்டு இருக்கான், விமலா கோ, விமலாவுக்கு. முரளி விமலா கோ கிதாப் தே ரகாகை, முரளி விமலாவுக்கு புத்தகம் தந்து கொண்டிருக்கிறான். விமலா கிதாப் லே ரகிகை, விமலா புத்தகம் பெற்றுக்கொண்டிருக்கிறாள், வாங்கிட்டு இருக்கா. யார்கிட்டருந்து, விமலா முரளி சே கிதாப் லே ரகிகை, முரளா முரளி வந்து முரளியிடமிருந்து விமலா புத்தகம் வாங்கி கொண்டிருக்கிறாள். இதை ஒரு தடவை நீங்கள் சொல்லி பார்த்துக்குங்க. முரளி கிதாப் தே ரகாகை, முரளி கிதாப் தே ரகாகை, முரளி விமலா கோ கிதாப் தே ரகாகை, விமலா கிதாப் லே ரகிகை, விமலா முரளிசே கிதாப் லே ரகிகை. நெக்ஸ்ட்டு ஏ கணேஷ், ஏ கணேஷ், கணேஷ் பில்லி கோ தேக் ரகாகை, பில்லி கணேஷ் கோ தேக் ரகிகை, ஏ கணேஷ். இதை எஹ் அப்படின்னு படிக்க வேண்டாம், ஏ கணேஷ், இவன் கணேஷ் என்ன செய்கிறான், கணேஷ் பில்லிக்கோ தேக் ரகாகை, பூனையை பார்த்துக்கிட்டு இருக்கான். கணேஷ் பில்லிக்கோ தேக் ரகாகை, பூனையை பார்த்து கொண்டு இருக்கிறான். பில்லி கணேஷ்கோ தேக் ரகிகை, பூனை கணேஷை பார்த்து கொண்டு இருக்கிறது. இங்கே ரஹா ரஹி, இது ரஹி அப்படிங்கிறது பூனை, பூனை வந்து பெண்பாள்.
ஏ கணேஷ் கை, இவன் கணேஷ். கணேஷ் பில்லிக்கோ தேக் ரகாகை, கணேஷ் பில்லிக்கோ தேக் ரகாகை. கணேஷ் பூனையை பார்த்து கொண்டு இருக்கிறான், பார்த்து கொண்டு இருக்கிறான். பில்லி கணேஷ்கோ தேக் ரஹிகை, பூனை கணேசை பார்த்து கொண்டு இருக்கிறது. பூனை கணேசை பார்த்து கொண்டு இருக்கிறது. ரெண்டும் ஒரே மாதிரியான செயல்தான். கணேஷ் பூனையை பார்த்து கொண்டிருக்கிறான், பூனை கணேஷ் பார்த்து கொண்டு இருக்கிறது. இதில் இந்த தேக்னா அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய வினை. ஏ கணேஷ்கை, கணேஷ் பில்லிக்கோ தேக் ரகாகை, பில்லி கணேஷ்கோ தேக் ரகிகை. இப்போ கணேஷ் பில்லிங்கிறது ரெண்டு பெயர் சொல், ரெண்டு பேர். கணேஷ் ஒருத்தர், ஒரு அனிமல் ஒன்று, வீட்டு பெட் அனிமல் ஒன்று. தேக்னா, இங்கே தேக்னாங்கிறது பார்த்தல், பார்த்தல். இதுதான் தேக் ரஹாகை, தேக் ரஹிகை. தேக்னாங்கிறது பார்த்தல், அது ஒரு வினை. இதில் பயன்படுத்தப்பட்ட வினை வந்து தேக்னா. போன படத்தில் பயன்படுத்தப்பட்டது தருதல் பெறுதல், தேனா லேனா. இது தேக்னா, தேக்னாங்கிறது பார்த்தல். இங்கே பார்க்கும் செயலை செய்கிறது கணேஷ் பில்லி. கணேஷ் பில்லிக்கோ தேக் ரகாகை, பில்லி கணேஷ்கோ தேக் ரகிகை. இது தேக் ரகாகை, தேக் ரகிகை. இது ஆண்பால் அப்படிங்கிறதால தேக் ரகாகை, இது பெண்பால்ன்றதால தேக் ரகிகை. ஏ கணேஷ்கை, இவன் கணேஷ். கணேஷ் பில்லிக்கோ தேக் ரகாகை, பில்லி கணேஷ்கோ தேக் ரகிகை. இது ஒரு தடவைக்கு பல தடவை சொல்லணுன்றதுக்காக தான் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் போடப்பட்டிருக்கு. நீங்கள் அதை சொல்லி பழகிக்கலாம், முன்ன பின்ன பார்த்து வீடியோவை சொல்லி பழகிக்கங்க. ஏ கணேஷ்கை, கணேஷ் பில்லிக்கோ தேக் ரகாகை, பில்லி கணேஷ்கோ தேக் ரகிகை. இப்போது ஓ ராஜேஷ்கை, அங்கே இவன் கணேஷ் சொன்னோம், இங்கே அவன் ராஜேஷ். இங்கே எஹ் வகு, எஹ்னா இவன். அதை நம்ம சொல்ல உச்சரிக்கும் போது ஏன்னு உச்சரிக்கணும். வஹ் அப்படிங்கிறது அவன். இதை நம்ம உச்சரிக்கும் போது ஓன்னு உச்சரிக்கலாம். வஹ் ஓ, ஓ வஹ்னு படிக்க வேண்டாம், வஹ் வேண்டாம். எழுதும் போது மட்டும்தான் அது வஹ்ங்கிறது. ஓ, ஓ ராஜேஷ்கை, ஓ ராஜேஷ்கை அப்படிங்கிறது எழுதும் போது வஹ்னு எழுதுங்க, ஆனால் உச்சரிக்கும் போது ஓ, ஓ ராஜேஷ்கை. அவன் ராஜேஷ், இவன் கணேசன் சொன்ன மாதிரி இது அவன் ராஜேஷ். ராஜேஷ் கூல் ஜாரஹாகை, ராஜேஷ் பள்ளி போய் கொண்டு இருக்கிறான். ஓ ஏ, இப்போ இது ஏ ராஜேஷ் கைன்னு போடப்பட்டிருக்கு, அது இவன் ராஜேஷ் அப்படின்ற சென்ஸில் எழுதியிருக்கு. அது இவன்றதுக்கு ஏ ஓகே, ஆனால் இவன் ராஜேஷ் நான் வந்திருக்கிறது அவன், அப்போ ஓ இவன் ராஜேஷ். ராஜேஷ் என்ன செய்கிறான், ராஜேஷ் பள்ளி போய் கொண்டிருக்கிறான். ஸ்கூல் ஜா ரஹாகை, இதில் ஜானா அப்படிங்கிறது போவது. இப்போ தருவது, பெறுவது, பார்ப்பது அப்படிங்கிற மாதிரி இது போவது. ஜானா ஜா ரஹாகை, ஸ்கூல் ஜாராகாகை. ராஜேஷ் கர்சே ஸ்கூல் ஜாராகாகை. கர்சேன்னா கர்ண வீடு, இது கர்ணு படிக்கக்கூடாது, கர். கர்சே எங்கேருந்து போயிட்டுருக்கான், வீட்டிலிருந்து. கர்சே ஜாரகாகை,
நெக்ஸ்ட், ஏ உமா, இவள் யார்? உமா. உமா என்ன செய்றா? எழுதிக்கிட்டு இருக்கா. லிக், உமா எழுதி கொண்டிருக்கிறாள். உமா லிக் ரஹி ஹை, லிக் ரஹி ஹை. ஓ என்ன செய்றா? பாட் லிக் ரஹி ஹை, என்ன எழுதிட்டு இருக்கா? பாடம் எழுதிக்கிட்டு இருக்கா. உமா இருக்கா, எழுதிக்கிட்டு இருக்கா, பாடம் எழுதிக்கிட்டு இருக்கா. பாட் லிக் ரஹி ஹை. உமா என்ன, எப்படி பாட்டு எழுதி பாடம் எழுதிக்கிட்டு இருக்கா? கலம் சே லிக் ரஹி ஹை, பேனாவால் எழுதிக்கிட்டு இருக்கா. பாடம் எழுதுறா, எழுதுறா, பாடம் எழுதுறா, பேனாவால் பாடம் எழுதுறா, பேனாவால் எழுதிக்கிட்டு இருக்கா. உமாகை இவள் உமா, ஏ உமாகை. என்ன செய்றா? நெக்ஸ்ட், இவள் உமா. உமா என்ன செய்றா? உமா லிக் ரஹி ஹை. உமா லிக்னானா எழுதுதல், எழுதி கொண்டு இருக்கிறாள். அது பின்பால்ன்றதால ரஹி, வான்னா ரஹா, இது பெண். உமா எழுதி கொண்டு இருக்கிறாள். உமா லிக் ரஹி, பாட் லிக் ரஹி ஹை, என்ன எழுதிட்டு இருக்கா? பாட், பாட்னா பாடம், பாட், பாட் லிக் ரஹி ஹை. உமா பாடம் எழுதி கொண்டு இருக்கிறாள். உமா பாடம் எழுதி கொண்டு இருக்கிறாள். ஏ உமா ஹை, உமா லிக் ரஹி ஹை, உமா பாட் லிக் ரஹி ஹை, உமா கலம் சே பாட் லிக் ரஹி ஹை. கலம் சே பேனாவால், கலம்னா பேனா, பேனாவால், சேங்கிறது ஆல், ஆல்ங்கிற உருபது. உமா பேனாவால் எழுதி கொண்டு இருக்கிறாள். உமா பேனாவால் எழுதி கொண்டிருக்கிறாள். கலம் சே பேனாவால் லிக் ரஹிஹை, எழுதி கொண்டு இருக்கிறாள். உமாகை உமா லிக் ரஹிஹை, உமா பாட் லிக் ரஹிஹை, கலம் சே. இதில் உமா பாட் அப்படிங்கிறது பெயர் இருந்தால், லிக்னா அப்படின்றது செயல், கலம் சே அது ஒரு பெயர். லிக்னா அப்படிங்கிறது இதில் வினை, வெர்பு. இதில் வந்து லிக்னா, பாட் லிக்னா பாடம் எழுதுதல், பாட் லிக்னா பாடம் எழுதுதல். லிக்னா ரெண்டாவது இக்காவில் ரெண்டாவது இக்கது, லிக்னா பாடம் எழுதுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா கலம் சே பாட் லிக்னா, பேனாவால் பாடம் எழுதுதல், பேனாவால் பாடம் எழுது. கலம் சே பாட் லிக்னா, பேனாவால் பாடம் எழுதுவது, எழுதுதல். லிக்கோன்னா தான் எழுது, இது எழுதுதல். பேனாவால் பாடம் எழுதுவது, பாடம் எழுதுனா லிக்கோ எழுது, கட்டளையிடுவது, எழுது, எழுதுங்கள் லிக்கியே. இது கலம் சே பாட் லிக்னா. உமா கலம் சே பாட் லிக் ரஹி. நெக்ஸ்ட், பிதாஜி போல் ரஹே ஹை, அப்பா வந்து பேசிட்டு இருக்காரு. பிதாஜி மாதாஜி சே போல் ரஹி, மாதாஜி கிட்ட, மாதாஜியிடம் பேசிக்கொண்டு, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மாதாஜி பிதாஜி சே போல் ரஹி, அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதில் பேசுதல் போல்னாங்கிறது வினை, அப்பா அம்மாங்கிறது ஒரு பெயர். இதில் வினைச்சொல் வந்து போல்னா. பிதாஜி போல் ரஹே ஹை, இதில் ரஹானா அவன் இவன் வரும், ரஹீனா பெண்பால், ரஹேனா மரியாதைக்குரியது. பிதாஜி போல் ரஹே ஹை,
ரகை ஹையில் ஹைம் அந்த புள்ளி வச்சுருக்கோம் மேலே ரைட் சைடு தாஜி போல் ரகே ஹை பேசி கொண்டு இருக்கிறார். இது மரியாதைக்குரியது, பேசி கொண்டு இருக்கிறார். அப்பா பேசி கொண்டு இருக்கிறார். பிதாஜி போல் ரகே ஹை அப்பா பேசி கொண்டு இருக்கிறார். பிதாஜி மாதாஜி சே போல் ரகே ஹை யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? மாதாஜியிடம், அம்மாவிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். மாதாஜி சே போல் ரகே ஹை அம்மாகிட்ட பேசிட்டு இருக்கார். பிதாஜி மாதாஜி சே போல் ரகே ஹை அப்பா அம்மாவிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார். நெக்ஸ்ட் பிதாஜி மாதாஜி பிதாஜி சே போல் ரகி ஹை மாதாஜி பிதாஜி சே போல் ரகி ஹை. இப்போ ரஹிங்கிறது இங்கே அம்மா, இங்கே பெண்பால் வரும்போது ரஹி பேசிக்கொண்டு இருக்கிறார். இருக்கிறால் கூட நம்ம சொல்லிக்கலாம், இது வந்து ஆனால் பெண்பால், இதில் ரஹின்னு வராது. பெண்பால் வந்து பொதுவாகவே ரஹின்னு தான் முடியும். மாதாஜி பிதாஜி சே போல் ரஹி ஹை ஹை. அம்மா அப்பாவிடம் பேசிக்கொண்டு இருக்கிறாள். இதில் பேசுதல் அப்படிங்கிறதா வினை, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அப்பாவிடம் பேசிகிட்ருக்காரு, அப்பா அம்மாக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. இது பிதாஜி மாதாஜி போல்னா போல் ரஹா போல் ரஹி போல் ரஹி. இதில் மூணு விதமான தொடர் வினை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ் போல் ரஹா ஹை போல் ரஹே ஹை போல் ரஹி ஹை. இது மூணு இதில் நமக்கு பயன்படுத்தப்படுது. போல் ரஹே ஹை போல் ரஹி ஹை பிதாஜி போல் ரஹே ஹை மாதாஜி போல் ரஹி ஹை பிதாஜி ரஹே ஹை. இதில் வந்து அம்மா அப்பாங்கிறது பேசுதல் அப்படிங்கிறது போல்னா பேசிக்கொண்டு போல் போல் ரஹே போல் ரஹி போல் ரஹா பேசிக்கொண்டு இருக்கிறார். போல் ரஹே ஹே பேசிக்கொண்டு இருக்கிறாள் போல் ரஹி ஹே. இதை ஒரு தடவைக்கு நாலு தடவை சொல்லி பழகணும். நெக்ஸ்ட்டு ரெண்டு பேர் குமார் படால் எடுக்காகை, குமார் பெரிய பையன், யாரை விட பெரிய பையன்? இவன் தினேஷை விட பெரிய பையன். ஏ தினேஷே படா எடுக்காகை, யாரை விட? பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தினேஷை விட இவன் பெரிய பையன். தினேஷ் வந்து சோட்டால் எடுக்கா, அவன் வந்து சின்ன பையன். அவன் யாரை விட? பக்கத்தில் இருக்க குமாரை விட அவன் சின்ன பையன். இதில் இந்த உயரம் பெருசு சின்னவன், பெரியவன் சின்னவன், படா சோட்டா. இந்த பெரியவன் சின்னவன்றதை வச்சு இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குமார் படா லடுக்காகை, குமார் பெரிய, குமார் வந்து பெரிய பையன், படா லடுக்காகை குமார் பெரிய பையன். யாரை விட பெரிய பையன்? அருகில் இருக்கும் தினேஷை விட பெரிய பையன். குமார் படா லடுக்காக, குமார் பெரிய பையன். யாரை விட? தினேஷை விட. குமார் தினேஷே படா லடுக்காக, தினேஷை விட பெரிய பையன். குமார் தினேஷே படா லடுக்காக, தினேஷை விட பெரிய பையன். குமார் தினேஷை விட பெரிய பையன். தினேஷ் சோட்டால் எடுக்க, தினேஷ் வந்து சின்ன பையன். தினேஷ் சின்ன பையன், யாரை விட?
குமாரை விட சின்ன பையன். ஓ குமார் சே படா லடுக்காகே, ஓ குமார் சே படா, குமாரை விட பெரிய பையன், குமாரை விட இல்லை பக்கத்தில் இருக்க தினேஷை விட, தினேஷ் சோட்டா லடுக்காகே, தினேஷ் தான் சோட்டா லடுக்கா சின்ன பையன், தினேஷ் தினேஷ் சிறிய பையன் சோட்டா லடுக்கா. ஓ குமார் சே சோட்டா லடுக்காகே, குமாரை விட சிறிய பையன், ஓ குமார் சே சோட்டா லடுக்காகே, குமாரை விட இவன் சிறிய பையன், இங்கே படா சோட்டா. அவன் குமாரை விட சிறிய பையன், இங்கே பெரியவன் சின்னவன், உயரமானவன் குள்ளமானவன், இதை வச்சு தான் இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் படா சோட்டா ரெண்டு விதமான சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பெரிய சிறிய, குமார் படால் எடுக்காகை, ஓ குமார் சே தினேஷே படால் எடுக்காகை, தினேஷை விட பெரிய பையன், தினேஷ் சோட்டால் எடுக்காகை, ஓ குமார் சே சோட்டால் எடுக்காகை, குமாரை விட தினேஷ் சிறியவன், தினேஷை விட குமார் பெரியவன். இதுதான் இதில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு